ஹாய், ஹலோ, வணக்கம். நான் பார்பன் ராஜா. இன்றைக்கி என்னென்னா, வெள்ளிக்கிழமை லீவு. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்தது, கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுனால சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய். அதனால் நம்மளும் போயிட்டு கோயிலை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொய்த் சிட்டியில் மாலியாவில் இருக்கிற கிறிஸ்டியன் சர்ச் இருக்குது. ஸோ கொய்த்தில் வந்து இது அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு ஆலயம். ஸோ இங்கே வந்து ரோமன் கேத்தலிக்கும் இருக்குது, பெந்தகோஸ்து, சிஎஸ்ஐ, இது எல்லாமே இருக்குது. ரெண்டுமே ரெண்டு சைடு ரெண்டு பார்ட்டிஷனாக இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டும் எதிர் எதிர் சைடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ரேயர் எல்லா இதுலேயுமே நடக்கும். இரண்டாவது, இது வந்து அரசால் நிறுவப்பட்டது. இங்கே வந்து கொய்த்தியாக இருக்கிறவங்களும் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்காக நிறுவப்பட்டிருக்கு. இதில் எல்லாருமே வழிபடலாம். ஸோ அதனால் வந்து இந்த வளைகுடா நாடுகள்லேயே வந்து கொய்த்தில் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக சர்ச் இருக்குது. ரெண்டாவது, இந்த சர்ச்சில் வந்து நான் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பார்த்தேன். ஸோ அதையும் நான் வந்து வீடியோவில் பின்னாடி இணைச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் நாம் வந்து கோயிலுக்கு போனால் மெழுகுவர்த்தி ஏற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் முன்னாடி இருந்தது. அது பார்த்திங்கன்னா இப்போது அவங்க ஒரு அற்புதமாக வச்சுருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே உள்ள வந்து மெழுகுவர்த்தி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பார்த்தா அது வந்து மெழுகுவர்த்தி வந்து நம்ம நேச்சுரல் மெழுகுவர்த்தியே கிடையாது, அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது. நீங்கள் வந்து கீழே நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸில் நீங்கள் நம்ம வந்து இது போட்டோம் அப்படின்னா, காயின் போட்டோம் அப்படின்னா, அதில் வச்சுருக்கிற எந்த நம்பரில் நம்ம வந்து காசு போடுறோமோ அந்த நம்பரில் இருக்கிற அந்த மெழுகுவர்த்தி வந்து எரியும். அவங்க வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுருக்காவே, அந்த நேரத்துக்கு வந்து அது எரியும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது வந்து நம்ம ஊரெல்லாம் வச்சோம் அப்படின்னா இது சார்ந்திருக்கிற நிறைய பேருக்கு தொழில் பாதிக்கப்படும். இங்கே வந்து இடம், சின்ன இடம், நிறைய பேர் வந்து பற்ற வச்சு இடம் வந்து அங்கங்கே பற்ற வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயமா. கொஞ்ச நேரம்தான் எரியும், நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை மெழுகுவர்த்தி நம்ம பற்ற வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே நீங்கள் 50 காசோ இல்லை 100 காசோ போட்டிங்க அப்படின்னா அந்த காசுக்கு ஏற்ற டைமிங்க்கு ஏற்றப்பல அது வந்து எரியும். ரொம்ப நேரம் எரியாது, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் அது எரியுது. நான் இதை பற்ற வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர இதுக்குள்ளேயே வந்து அது அணைஞ்சிருச்சு. ஸோ 100 காசு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஸ்பீடாக கடை கடை கடைன்னு எல்லா இதுலேயும் போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 மெழுகுவர்த்தி வச்சுருக்காங்க, அதனால் யார் வந்தாலும் அதில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.